வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவி அரசர் கண்ணதாசன் இந்த நிகழ்ச்சியில் நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கண்ணதாசன் அவர்களோட பாடலை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னிக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க கவியரசர் கண்ணதாசன் அவர்களோட வெற்றி பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தான் ஆனந்த ஜோதின்ற திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது வருஷம் வெளியாச்சு இந்த திரைப்படத்தை இயக்கியது வி என் ரெட்டி அவர்கள் இயக்கியிருக்காங்க இவரோட இயக்கத்தில் இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தேவிகா கமல்ஹாசன் மற்றும் பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் மற்றும் கமல்ஹாசன் அவர்கள் இணைஞ்சு நடித்த ஒரே திரைப்படம் இந்த திரைப்படம் தான் ஸோ இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா ஒரு சில படங்களில் எம்ஜிஆர் அவர்களோட உதவி நடன இயக்குனராக கமல்ஹாசன் அவர்கள் பணியாற்றியிருக்காரு பட் நடித்தது இந்த ஒரு திரைப்படத்தில் தான் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் மற்றும் தேவிகா இணைஞ்சு நடித்த ஒரே திரைப்படமும் இதுதான் நடிகரும் தயாரிப்பாளருமான பி எஸ் வீரப்பா அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு இவரோட தயாரிப்பில் இந்த படத்துக்கு இசையமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க இவங்களோட இசையில் இந்த திரைப்படத்தில் மொத்தமாக ஏழு பாடல்கள் இடம்பெற்றிருக்கு இந்த ஏழு பாடல்களுக்குமே கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தான் வரிகள் எழுதியிருக்காங்க ஆனந்த ஜோதி திரைப்படத்தில் முதலாவது நம்ம பார்க்க போற பாடல் தான் காலமகள் கண் திறப்பால் ஆரம்பிக்கக்கூடிய பாடல் இந்த பாடலை பாடியது பி சுசீலா அவர்கள் தான் பாடியிருக்காங்க இவங்களோட குரல் வளத்தில் இந்த பாடலோட வரிகள் எல்லாத்தையும் எழுதினது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தான் இந்த பாடல் ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மோட்டிவேஷனல் சாங்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்ததும் மெல்லிசை மன்னர்கள் அவர்களோட இசை அப்படின்னு சொல்லலாம் இந்த பாடலை ஒரு தடவை கேட்டா போதும் தன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ தோல்வியை சந்திரிச்சாலும் அவங்களுக்கு திரும்ப ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த பாடல் அமைஞ்சிருக்கும் ஜோதி திரைப்படத்தில் இடம்பெற்ற மிக அற்புதமான பாடல் என்ன கடவுள் இருக்கின்றார் பாடல் தான் அது இந்த பாடலுக்கும் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தான் வரிகள் எழுதியிருக்காங்க இந்த பாடல் வரிகளை கேட்டிங்கன்னா நிச்சயமா நமக்கே வந்து நம்மளோட நம்பளுக்கே அறியாமல் நம்ம மூலையில் ஒரு உற்சாகமும் நீங்களே ஒரு சிந்தனைவாதியாக மாறக்கூடிய அளவுக்கு இந்த பாடலுடைய வரிகள் அமைஞ்சிருக்கும் இதுக்கு இன்னும் பலம் சேர்க்கக்கூடிய அளவுக்கு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இந்த பாட்டை மிகவும் அழகாக பாடியிருப்பார் பணி இல்லாத மார்கழியா அப்படின்ற பாடல் தான் அடுத்ததாக ஆனந்த ஜோதி திரைப்படத்தில் நம்ம பார்க்க போகிற பாடல் இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருக்காரு இது ஒரு ரொம்ப அற்புதமான காதல் வரிகள் கொண்ட பாடல் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பாடலுக்கு இன்னும் வலம் செய்தது டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் சுசிலா அவர்களுடைய குரல் வளம் இந்த பாடலை காதலர்கள் மட்டுமில்லை எத்தனை தடவை கேட்டாலும் இந்த பாடல் திகட்டவே திகட்டாது அதிலையும் டிஎம் சவுந்தரராஜன் சுசிலா அவங்களுடைய குரலில் கேட்கணும்னா சொல்லவே வேண்டாம் அவ்வளோ அழகாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கும் திரைப்படத்தில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பாடலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பாடல் அறுபது எழுபதுகளில் காலேஜ் படித்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பரிச்சயமான தெரிஞ்ச பாடல்னு சொல்லலாம் நிச்சயமாக அவங்க மாட்டியாவது இந்த பாட்டை பாடி இருப்பாங்க அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நினைக்க தெரிந்த மனமே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல் தான் அது கவியரசர் கண்ணதாசன் இந்த பாடலை ரொம்பவே அழகாக தன்னோட வரிகளால் எழுதியிருப்பார் அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடலோட வரிகள் இந்த பாடலோட சுச்சுவேஷனுக்கு மட்டும் பொருந்துற மாதிரி இல்லை அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லாருக்கும் பொரு மாதிரியான ஒரு வரிகளை தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தாரு அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடல்கள் எல்லாம் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடலா திகழ்ந்துட்டு இருக்கு ஜோதி திரைப்படத்தில் அடுத்ததாக நம்ம பார்க்க போற பாடல் தான் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல் இந்த பாடல் வரிகள் எல்லாமே அன்றைய காலகட்டத்துக்கு இல்லை எந்த காலகட்டத்துக்கும் மாதிரியான ஒரு வரிகளை தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காரு முக்கியமாக இந்த பாடல்களில் நிறைய புரட்சிகரமான வரிகள்லாம் எழுதியிருக்காரு இந்த வரிகளை பாடனது டி எம் சவுந்தரராஜன் அவர்கள்தான் கவிஞன் கண்ணதாசன் அவர்களை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களும் அவரோட பாடல்கள் பத்தின நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களும் இந்த நிகழ்ச்சியில் இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வரும் நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்